ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2021 ஆண்டிற்குண்டான சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் ரஜினிகாந்த் அவர்கள் மிக தீவிரமாக அரசியலுக்குள் தனது அடியை எடுத்து வைப்பார் என்ற தகவல்கள் கசிந்துள்ளன. இந்நிலையில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதை முன்னிட்டு மக்களினுடைய வரவேற்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை கேட்டு தெரிவோம். வாருங்கள். வரவேற்பு இல்லை, ஒரு நல்ல சிறந்த நடிகர், ஒரு ஆட்சி மாற்றம் வேணுங்கிற கவுண்டி விட்டு போட்டு அவர் மனசில் வச்சுருப்பாங்க தலைவரை. அந்த மாதிரி மாற்றங்களை தலைவர் ஏற்படுத்துவார். ஃபர்ஸ்ட் லெட் ஹிம் கான்க்ரீட்லி டிசைட் whether he wants to come to politics or not. Quite some time he is showing only candies. But if he comes, definitely we welcome that. ஒரு கிட்டே கேட்கும் ஒரு பிரச்சனை, இப்போ கூட நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது பைசா கட்டலை அதுக்கு அவருக்கு இல்லாத இதுவா, அந்த மாதிரி இருக்கவர்கிட்ட நான் எப்படி நம்பி கொடுக்க முடியும், ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும். அப்புறம் எங்களுக்கு எப்படி செய்வார், அவர் அவருக்கே அவர் செஞ்சுக்க மாட்டார், அப்புறம் எங்களுக்கு எப்படி செய்வார். இவங்க அவங்க ஒய்ஃபை பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்கூலுக்கு ஃபீஸ் இது கட்டலை, டியூ கட்டலை, அது கட்டல, அது கட்டணும், எக்கச்சக்கமான பிரச்சனை வீட்லேயே இருக்குது. அதை மூலம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வரட்டும். லாக்டவுனுக்கு முன்னாடி இல்லை, ஒரு 90s வரேன் வரேன் வரேன்ட்டு வரவே இல்லை. அவர் வந்தாலும் இப்போ யூஸ் இல்லை. ஏன்னா வந்து மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க, யாருக்கு போடணும் யாருக்கு போடக்கூடாது. அவர் மறைமுகமாக வேறு எதையோ வந்து சொல்கிற இருக்கிறாரு, அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குறாரு. தமிழ் மக்களுக்கும் ஒரு சப்போர்ட்டான ட்வீட்டும் கிடையாது, காவேரிக்காக ஒரு சப்போர்ட்டான ட்வீட்டும் கிடையாது. ஆனால் அவரோட வீட்டுக்கு மட்டும் அவர் வந்து ட்வீட் பண்ணிக்கிறார்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஹீ இஸ் வெரி செல்ஃபிஷ் பர்சன், ஹீ வாண்ட்ஸ் டு க்ரோ இன் ஹீஸ் ஓன். ஏற்கனவே அவர் வந்து நல்ல லெவலில் இருக்கார், பட் ஐ டோன்ட் நோ வை ஹீ இஸ் கம்மிங் டு பாலிடிக்ஸ். கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன், பட் பிகாஸ் என்னோட சைல்ட்ஹுட்லேருந்து என்னோட ஃபேவரட் ஆக்டர், ப்ளஸ் அவருடைய பர்சனல் லைஃப் நிறைய விஷயங்களும் நான் படிச்சிருக்கேன். ஸோ அவர் வந்தாருன்னா நிறைய நல்லா செய்வாருன்னு நம்புகிறேன். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் நான் அக்செப்ட் பண்ணுவேன். நாட் அக்செப்டன். இருக்கிற சினிஃபீல்டில் இருக்கிற எல்லாரும் அரசியலுக்கு வந்துட்டா அப்போ மற்றவங்களாம் எப்படி தான் போகிறது? இருக்கிற எல்லாருமே வந்து சினிஃபீல்டில் இருக்கிறவங்களும் அவன் மிலிட்ரி மேன் இருக்காங்க, இதெல்லாம் ஆளாக இருக்குது, அவங்களாம் ஈஸியாக விட்டுட்டு சினிஃபீல்டில் இருக்கிறவங்க ஈஸியாக வந்துடுறாங்க அரசியலுக்கு. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர் வந்தாலே மக்கள் அவரை தானாக ஏற்றுப்பாங்க, அது வந்தால் தெரியும். ஏன்னா அவர் இப்போயே சினிமாவில் இருக்காருல்ல, அதனால தான். ரஜினியே பிடிக்காது அதுவும் இல்லை, தெரியல என்ன ஒப்பீனியன்லாம். ஆ, ஓட்டு போடுவோம் நான் கண்டிப்பாக. ரசிகர்கள் எல்லோரும் அதிகம், அதனால் ஈஸியாக அவங்க பதவிக்கு வர வாய்ப்பு உண்டு. அதனால் வந்தால் நிறையா நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ரஜினிகாந்த் அரசியல் வந்தால் அக்செப்ட் பண்ணுவேன். மக்களுக்கு நல்லதை பண்ணணும் அவ்வளோதான். பொதுவாக புது ஆள் வராரு, அதனால் கண்டிப்பாக ஆதரிப்போம். எல்லாம் மக்கள் கையில் தான் இருக்குது. மாற்றம் வேணும்னா இப்போ டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்திருக்கு, மாற்றம் ஏற்பட்டுச்சு இல்லை, ஒரு புது ஆள் வரட்டும், மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். கண்டிப்பாக ஏற்றுப்போம். அவர் மக்களுக்கு நல்லது செய்வார்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக செய்வார், அதனால் ஏற்றுப்போம். ஏற்கனவே இவர் செஞ்சுன்னு இருக்கிறதோட அதிகமாக செஞ்சால் நெல்லுது, அப்போது மக்களும் நல்லா சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. அவர் கண்டிப்பாக வரவேற்போம். புதுசாக யாராவது வரணும், எடிங்கோவோ டிஎம்கேவோ வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால புதுசாக யாராவது வரணும், கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாருக்குமே எலெக்ஷனை பொறுத்தவரை அவர் எதிர்பார்க்குற அளவு விஜயகாந்த் வர்றாரா இல்லையான்னு நம்ம தெரில. திடீர்ட்டு வரும்போது வந்துட்டார், அதே மாதிரி ரஜினி வந்து ஃபுல் சப்போர்ட்டோடு வருவார், நல்லா பண்ணுவார், அது எனக்கு ஷோராக தெரியும். ஒரு தமிழ்நாட்டை வந்து ஒரு சிறந்த தமிழ் அரசியல்வாதி தான் ஆளணும். அதுக்காக ரஜினிகாந்தை வந்து உட்கார வைக்கிறது சாத்தியத்துக்கு வழிமுறைக்கு இல்லை. ரஜினிகாந்துக்கு வந்து படத்தில் நடித்த மாதிரி ஒரு டேலண்ட் வந்து அரசியலில் இருக்காது. நம்ம வந்து காவேரி பிரச்சனைக்காண்டி கர்நாடகாவில் கையேந்திக்கிட்டு இருக்கும்போது நம்மளை அடித்து வெளியே தள்ளுறாங்களா, எவ்வளோ தமிழர்கள் பாதிக்காங்க, அந்த தமிழர் வந்து பாதிக்கக்கூடாது. ரஜினியை வந்து நான் கண்டிப்பாக ஆதரிக்க மாட்டேன். என்னுடைய ஓட்டு வந்து ஒரு தமிழனு தான். கண்டிப்பாக என்னோடய ஓட்டு அவர் தலைவருக்கு தான், இன்றைக்கி என்றைக்குமே தலைவருக்கு தான் ஓட்டு. கண்டிப்பாக நல்லதில் இது இந்தமாரி அந்தமாரி சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவர் தானாக மக்களுக்கு நல்லது செய்வார், தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வார். கண்டிப்பாக அவரால் முடியாது. அரவிந்த் கெஜ்ரிவால் மாரி திடீர்னு 6 அவரும் சிஎம் ஆகலாம் வாய்ப்பு உண்டு. அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரஜினிகாந்த் வந்திருந்தால் மக்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஈடுபடுற அளவுக்கு அவர் நேரம் ஒதுக்கினார்னா மக்கள் அவர் எப்படி விற்பனை பண்ணுறாங்களோ அதுபடி நடக்கும். அது நான் சொல்ல முடியாதுங்க. அது வந்து காரணம் என்னென்னா அவருடைய அரசியலுடைய போக்கு இருக்குல்ல, அதாவது அந்த மூமெண்ட், அதை வச்சு தான் நம்ம கணிக்க முடியும். ஆ, நான் கண்டிப்பாக ஓட்டு போடுவேன். ஏன்னா அவர் நல்ல மனுஷர், நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு அவர் இப்போவே, அதனால நான் அதுக்கோசமே நான் கண்டிப்பாக ஓட்டு போடுவேன். அவர் எல்லாமே செய்வார், யார் யார் செய்யலை, ஏன் எம்ஜிஆர் தான் இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா தான் இருந்தாங்க, அவங்களாம் செய்யலை, அதே மாதிரி இவரும் செய்வார். ரஜினிகாந்த் அரசியல் வந்தால் நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே, இந்தியா மக்களே அப்செட் பண்ணோம். ஏன்னாக்கா அவருக்கு இனிமேல் பணமும் புகழும் தேவையில்லை. அவர் ஆல்ரெடி 96 பெரிய புகழின் உச்சிக்கே போயிட்டார். அவர் மறுபடியும் அரசியலுக்கு வரணும்னு தான் மக்களோட எதிர்பார்ப்பு. எந்த சூழ்நிலையில் அவர் தயங்குறாருன்னு எங்களுக்கு தெரியல, வந்தால் நல்லாயிருக்கும். வரவேற்கத்தக்கதல்ல தான், ஏன்னா அவர் கொஞ்சம் வயசாகிடுச்சு. எதுவும் இல்லாமல் அவரோட கொள்கைகள் என்னன்னு வெளிப்படை இனி அவர் சொல்ல மாட்டாரு. அரசியல் வர்றதுக்கே அவர் ரொம்ப தயங்கிட்டு தான் இருக்கார். வரேன் சொல்லிட்டு இப்போ 2-3 நிறையா வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கார், ஆனால் வர்ற மாதிரி தெரில.
இந்தோல அவர் தனியாக போட்டிடுறாரில்ல, கூட்டணி வச்சு போட்டிடுறான்னு தெரில. கூட்டணி வச்சு தனியாக போட்டிட்டா அவர் அவ்வளோலாம் டெபாசிட் கூட வாங்குறாருன்னு தெரில. வர வைக்க மாட்டேன் பிரதர். தமிழ்நாடு தமிழ் ஆளுன்னு ஆசைப்பட்றேன். ஆல்ரெடி தெலுங்குகார மலையாளத்தெல்லாம் ஆண்டுட்டாங்க. இப்போ தமிழ்னா யாருனா ஒருத்தரானா ரொம்ப சந்தோஷமான சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள். ரஜினி வந்து இதே தான் ஒரு 10 வருஷமாக சொல்லுங்கிறாரு. ஃபஸ்ட்டு அரசியலே வேணான்னாரு, அப்புறம் அரசியல் ஓணுன்றாரு. அரசியலில் கண்டிப்பாக வருவேன்றாரு. இல்லை கண்டிப்பாக ரஜினிலாம் வந்தால் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா வயசாகிடுச்சு ரொம்பையும். ஏன்னா இப்போ இருக்கிறவங்களே இந்த தினகரன் இந்த மாதிரி புதுசாக வர்றவங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு 55 வயசுங்க. இவர் 70 வயசாயிடுச்சு. அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, நிறையா சம்பாரிச்சு வச்சுருக்காரு. அதை காப்பாற்றிக்கிறதுக்காக அரசியலுக்கு வர்றாரு, அவ்வளோதான். அதனால் அதை ஆதரிக்க மாட்டோம். இனி அவர் வந்து எடுபடாது. சீசன்னா வர வரேன்ட்டு ஏமாற்றிட்டு இப்போ வந்தால் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. வர வேண்டியது 96 வந்திருந்தா சரி, ஏதாவது ஒரு அவருக்கு அவருக்குன்ட்டு ஒரு இது இருந்தது ரெஸ்பான்ஸு. அதனால் அப்போ ஒரு ஓட்டு போடுவோம். இப்போ எடப்பாடி தான் நல்லதாக பண்ணுறாரு, அதனால் எடப்பாடி தான் ஓட்டு போடும். ஒரு நேரத்தில் அப்போ ஜெயலலிதா பிடிக்காத இருந்தது, அப்போ வந்து அவருக்கு போடணும்னு நினச்சே உண்டு. இப்போ நான் போடணும் அப்படியே மாற்றி போடணுன்னா கமலஹாசன் தான் போடுவேன், ரஜினிக்கு போட மாட்டேன். ஏன்னா அவர் வந்து ஒரு ஒழுங்கான ஒரு பதிலே ஒழுங்காக சொல்லலை. இன்னும் கூட வர வரேன்ட்டு இப்போ கூட பாருங்கள், 1 கோடி பேர் சேர்க்கணுன்னாரு. ஆனால் எங்கே சேர்த்தாரு? சேர்த்துனுக்குறாங்கன்னா வந்திருக்குன்னு இல்லை. இதுக்கு மேலே இன்னும் இருக்கிறது ஒரு 8 மாதம் இருக்குது. இந்த 8 மாதத்தில் வந்து என்ன பண்ண போகிறாரு? வந்து என்ன உறுப்பினர் சேர்த்து என்ன பிரயோஜனம்? ஆதரிப்போம் சார், ரஜினி சார் அரசியலுக்கு வந்து ஆதரிப்போம். மக்களுக்கு நல்லது பண்ணுவார்ன்ற ஒரு இது தான். ஆனால் அப்போ கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறத பார்த்திங்கன்னா, நான் நேரடியாக வந்து நான் இது பண்ண மாட்டேன், நான் ஏன் இதோட இதுவாக ஒருத்தர் முதல்வராக தான் இது பண்ணுவேன்றாரு. அப்போ ஒரு நல்ல இதுவாக இது பண்ணுவார்னு நினைக்கிறேன். வரவேற்கலாம் மாட்டேன் தலைவா. தமிழகத்து ஆளுத்துக்கு தகுதி வேணும். ரஜினி வந்தால் அப்செட் பண்ண மாட்டேன்தான். ஆமாம், அவர் ஒரு நடிகர் தான், அரசியலை பற்றி அவருக்கு தெரியாது. கண்டிப்பாக ஆதரிப்பேன். ரீசன் வந்து அவர் வந்து பொதுவாக இருக்கிற இப்போ அரசியல் கட்சியில் நம்ம எதிர்பார்க்கும் போது இவர்கிட்ட தான் மக்கள் எல்லாமே நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இவர் வரணும்னு தான் விரும்புகிறாங்க.